வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான கலை நயம் மிக்க எல்லாரையுமே பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரு சில பொருட்கள் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னுமே ஒரு செட்டு நான் உங்களுக்கு பேசுவேன். பட் இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன். இது வந்து எங்களுக்கே வந்து சாம்பிளுக்காக ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக அதை வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க, அல்லது வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிட்டு கூட நீங்கள் கொஞ்ச நாள், சப்போஸ் இப்போ இந்த ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப 20 நாள் ஆகும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். இப்போ வாங்க ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த கிருஷ்ணர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஆளிலை கிருஷ்ணரில் சின்ன சைஸில் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. ஆனால் இந்த கிருஷ்ணர் வந்து பெரிய சைஸாக வேணும், ஒரு தொட்டிலில் ரியலாக போட்டு ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி அதை வந்து நாங்கள் கொஞ்சணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் எங்களுக்குமே நிறைய தேடுதல்களுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ணர் வந்து கிடச்சிருக்காரு. ரொம்பவே அழகாக நேச்சுரலாக ஒரு குழந்தையை நம்ம கையில் தூக்கி வச்சுருக்கிற அந்த ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. கடையில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு தான் கீழே வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவான கிருஷ்ணர், ரொம்ப அழகாக இருக்குது. அதோடய ஒர்க்கும் பார்த்தோன்னாலும் ரொம்ப அழகாக இருக்குது. கால் பாதத்திலிருந்து, குட்டி குழந்தையோட பாதத்திலிருந்து அந்த இடுப்பில் கட்டியிருக்கிற அருணாக்கயிறு, அது மாதிரி அவருக்கு ட்ரெஸ் போடாமல் அழகாக அவர் ஒரு காலை தூக்கி வாயில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த தலை முடி கூட சுருள் சுருளாக இப்போ தான் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. காதில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி போடக்கூடிய பம்படம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. கழுத்தில் இருக்கக்கூடிய நெக்லஸ், கையில் மாட்டிருக்கக்கூடிய அங்கி, இது எல்லாமே பார்க்க 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 நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பின்னாடியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான அந்த முடியோட ஒர்க்கு, இது வந்து நம்ம வந்து இதில் கூட ஹேங் பண்ணலாம். பட் நம்ம ஹேங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது குழந்தை அழகாக நம்ம வீட்டில் படுக்க வச்சுக்கலாம். இதை ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு இந்த கிருஷ்ணர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கார். ஆன்டிக் கலெக்ஷனில் நிறைய பேருக்கு பாக்ஸஸ் எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப பிடிக்கும், நகைப்பெட்டி அந்த மாதிரி. அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ரொம்ப அழகாக ஒரு தர்பூஷணி ஷேப்பில் இந்த பெட்டி மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இதை வந்து அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதை திங்ஸ் வைக்கிறதுக்குன்னு இல்லை, ஒரு சில பேர் பூஜா பெட்டியாக கூட இதை வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்குது. நான் கையில் வச்சுருக்கேன், உங்களுக்கு அப்போ அந்த அளவு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னது கிடையாது, நல்லா பெருசு தான். இந்த ஒர்க்கு எப்படி ஒரு செடியில் இருக்குமோ அதே மாதிரி அந்த காம்போடு கொடுத்துருக்காங்க. இந்த பூட்டுற பார்ட்டு, அது மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வைக்கிறதுக்கு அதோட கால் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு, எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதுலேயே இன்னொரு பாக்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டக்கு வாத்து வந்து உட்காந்துருக்கிற மாதிரி, அது அப்படியே படுத்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க இந்த பெட்டியை. இதுவுமே வந்து உள்ள எல்லா திங்ஸையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த ஆன்டிக் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருளாக இருக்கும். நமக்கு ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு, அந்த வீடியோ பார்த்தோன்னே கிளம்பி வந்துடுவார். பார்த்துட்டு வந்து இம்மிடியட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எனக்கு வேணும்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புது பொருள் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதையும் வாங்கிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன் நான் கலெக்ட் பண்ணி நான் அதை வந்து ஷோகேஸில் அழகாக செட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இது ரியலாகவே ஆன்டிக் கலெக்ஷனில் உள்ளது மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட் நியூ ப்ராடக்ட் தான் இது. உங்களுக்கு வந்து இதெல்லாமே ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்போரியம் கலெக்ஷன்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து தூபக்கால் தான், தூபக்கால் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட கைப்பிடியே பார்த்திங்கன்னா யாழி மாதிரி முகம், ரெண்டு பக்கம் மேலே சிங்கம், அதோடய கால் எல்லாமே பார்த்திங்கன்னா அது மாதிரி அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ரொம்ப அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த டிராகன் மாதிரி ஒரு உருவம். இது இந்த சைனீஸ்
அந்த வாஸ்து இது மாதிரியும் இதோட லுக் இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் மேலேயே வந்து ஒரு பக்கம் சிவனும் ஒரு பக்கம் அம்பாளும் இருக்கிற மாதிரி அந்த உருவத்தையும் கொடுத்து அவர் எப்பவுமே மேலே தாங்குவார் இல்லையா அதே மாதிரி ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ரொம்பவே டீடைலா வர்க் பண்ணிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா தீச்சுடர் மாதிரியும் இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திரன் மாதிரியும் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமான நந்தி. அடுத்து தான் நாம பார்த்துட்டு இருக்கிறது வெண்ணெய் தாளி கிருஷ்ணர் சொல்வாங்க. அதாவது வெண்ண பாணிய கையில வச்சிட்டு இருக்க கூடிய கிருஷ்ணர் ரொம்பவே அழகா அட்ராக்டிவா முட்டி போட்டு அந்த வெண் பானையில இருந்து வெண்ணெயை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வந்தது வந்த வேகத்துல வாங்கிட்டாங்கன்றதுனால திரும்ப இதை வர வச்சிருக்கோம். இந்த பானை டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரியலாகவே பானை டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த உருண்டி வருது இந்த கார்னர் மட்டும் நம்மளுக்கு அழகாக வந்து இந்த டிசைன்ஸ் வர்றதுனால ரியலாகவே இருக்கு. வெண்ண பானைக்குள்ள கிருஷ்ணர் வந்து கையை விட்டுட்டு இருக்கிற மாதிரி அதுலேருந்து அந்த வெண்ணெய் வழிஞ்சு வர்ற மாதிரி அவரோட உருவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய பீடம் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்கு தான். எல்லாமே ரொம்ப அழகாக ரவுண்டு ஷேப்பில் வந்திருக்கக்கூடிய பீடம். அது மாதிரி வராக பெருமாள் லக்ஷ்மி தேவியை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வராக பெருமாள் தான் நம்மளுடைய விளக்கு கடையில் வாசலில் பெரிய பிக்சராக வச்சுருப்போம். அதே வராக பெருமாள் அவ்வளோ கம்பீரமாக தாயாரை தூக்கி கையில் வச்சு அப்படி நிற்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்காது. திரும்பி லக்ஷ்மி தாயாரையே பார்த்துட்ருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு கையில் சங்கு இருக்குது, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் லக்ஷ்மி பூமாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமாதேவி லக்ஷ்மி எல்லாமே அவங்க தான். அவங்களும் ஒரு கையை வந்து இந்த பக்கம் கையை நீட்டி நிற்கிறாரு. கீழே காலு கீழே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வந்து பீடமாக நிற்கிறார். ஆதிசேஷன் மேலே தலையை ஆதிசேஷன் தலை மேலே கால் வச்சு வராக பெருமாள் நிற்கிற மாதிரி ரொம்பவே அழகான தத்ரூபமான சிலை. இது நம்மளுடைய விளக்கு கடையில் முன்னாடியிலருந்தே இருக்கும். ரொம்ப நாள் நடுவில் இப்போ ஸ்டாக் இல்லாமல் இருந்து திரும்ப வந்திருக்கிறதுனால இந்த விக்கிரகத்தையும் உங்களுக்கு இந்த பதிவிலே காமிச்சாச்சு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த அழகான கிருஷ்ணர்லேருந்து பீடம் வரைக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விலை விவரங்கள் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. அளவோடையே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இத்தனை இன்ச்சு தான், இவ்வளோ உயரம்தான் அப்படின்றது. ஏன்னா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வந்து எல்லா சைஸுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அளவு அதில் செக் பண்ணி நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.